அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துகு. ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அச்சு ட்ரீம்ஸ். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா மங்களம் டவர் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இது வந்து பார்ட் டூ வீடியோ. ஆல்ரெடி வந்து க்ரோசரி ஐட்டம் உள்ள வீடியோ நாம் வந்து பார்ட் ஒனில் சொல்லியிருப்போம். இது வந்து பார்ட் டூவில் பிளாஸ்டிக் ஐட்டம், சில்வர் பாத்திரம், அதெல்லாம் என்ன ஆஃபரில் போட்டிருக்கிறாங்க, கேஸ் ஸ்டவ், குக்கர், அந்த ஹாட் பாக்ஸ்லாம் நாம் இங்கே வந்து பார்க்கலாம். அதே மாதிரி குட்டீஸோட டாய்ஸு, அது எல்லாத்தையும் இங்கே பார்க்கலாம். இது வந்து டூ டைம்ஸ் உள்ள வீடியோ வந்து நான் மர்ஜ் பண்ணி இதில் வந்து போட்டிருப்பேன். ரெண்டாவது ரோ போகும்போது அச்சுக்குட்டியோடு போனது. அச்சுக்குட்டி வந்து இந்த டாய்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்ருக்கிறாப்புல. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வந்து இப்போ ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கோம். உங்கள் வீட்டில் உள்ளவங்க சின்னவங்க, சின்ன சில்ட்ரன், சின்ன 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 குழந்தைங்க, பெரியவங்க எல்லாமே நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அச்சுக்குட்டி வந்து பேசுகிறதுக்கே நிறைய வந்து சங்கடப்படுவான். ஸோ அதனால் கஷ்டப்பட்டு தான் ஒரு சில டைமில் அச்சுக்குட்டியே வந்து பேச வைக்கிறதா இருக்கும். ரொம்ப சங்கடப்படுவான். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டாய் செக்ஷனு. ரேட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மற்ற மாலை விட இங்கே ரிலையன்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக தான் எனக்கு தெரியுது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பிளாஸ்டிக் ஐட்டம், கண்டெய்னர் பாக்ஸு, கிச்சனுக்கு தேவையான பொருட்கள்லாம் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஒரு பொரிக்கஞ்சட்டி மாதிரி இருக்கும். பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் பார்த்தோன்னா பிரியாணி வச்சு இதில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு பவுல் மாதிரியாகவும் இருக்குது. நல்லா அதில் கைப்பிடி கொடுத்து நல்லா அழகாக கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஒரு குட்டி கொண்டு வந்து வாளி கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது, இந்த பாத்திரங்கள்லாம் பார்க்க நல்லா இருக்குது. ரேட்டும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கம்மியாகவே தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில்வர் பாக்ஸ், அந்த கிச்சன் பாக்ஸ் இருக்கும்ல, அது ஃபில்டர் காஃபி, அப்புறம் வந்து பவுலு, பிளேட்டு, இது எல்லா ஐட்டம்ஸும் இந்த இடத்துல இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஹாட் பேக்ஸு. ஹாட் பேக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பின்னாடி நான் வந்து கொடுத்துருப்பேன். இதோடய ரேட்டு எல்லாமே நம்ம அதில் நான் வந்து சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 99 ருபீஸ் தான் இது எல்லாமே. இது வந்து ரெண்டு செட்டு தட்டு, அது வந்து செராமிக் ஐட்டம். செராமிக் இல்லை, மெலாமைன். இது ரெண்டு பவுலும் ரெண்டு பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. பை ஒன் கெட் ஒனில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 99 தான் ஒரு செட்டு. இந்த இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 99 தான் கொடுத்துருக்காங்க. ஹாட் பேக்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்லா ஒர்த்தபிளானது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 249 அந்த ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்ஸோட டாய்ஸ், இதெல்லாம் டென்னிஸ்ஸு, கிரிக்கெட் பேட்டு, பாலு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருந்தது. அப்புறம் வந்து லஞ்ச் பேக் இருந்தது, குழந்தைங்களுக்கு அந்த ஸ்கூல் லஞ்ச் பேக்லாம் இருந்துச்சு. வாட்டர் பாட்டில்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 99 ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 3 செட்டு பாக்ஸு, அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்கும்ல, அது போல் 99 ருபீஸ் தான் இதுவும். அப்புறம் பிளாஸ்டிக்கில் வாட்டர் பாட்டிலு அந்த மாதிரி இருக்குது. ட்ரேலாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 39லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 59 எல்லாமே வந்து ஆஃபரு. ஒரு சில பொருட்கள் பார்த்திங்கன்னா அப்படின்னு சொன்னால் பை ஒன் கெட் ஒனில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஹேங்கர். ஹேங்கர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பிளாஸ்டிக்லேயும் இருந்துச்சு, அலுமினியத்துலேயும் இருந்தது. குழந்தைங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் வந்து இந்த ஸ்கூலுக்கு தேவையான டிக்ஷனரி ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் இங்கே இருந்துச்சு. ஹேங்கர்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அலுமினியத்தில் உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா 199 கொடுத்துருந்தாங்க. இது வந்து இந்த ஷாப்பிங் வந்து இந்த கோர்ட்டு கிட்டே இருக்குது. ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் வந்து கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. திருச்சி உழவர் சந்தை ரோட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம வந்துடலாம்.
அதே மாதிரி கிச்சனுக்கு பயன்படக்கூடிய அந்த அந்த ஸ்பூன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பூன், கரண்டி, அப்புறம் மெஷர்மெண்ட்டு, கப்பு, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ப்ரைஸில் தான் இருந்துச்சு. பிளண்டர் அந்த மாதிரிலாம் தேங்காய் சிறுவுறது பிளண்டர் அது போலலாம் இருந்துச்சு. சில்வர் ஒரு ரேட்டும் பிளாஸ்டிக் ஒரு ரேட்டுமாக போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து கத்திரிக்கோல், அப்புறம் டீ ஃபில்ட்ரு பண்ணுறது கத்தி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. மாவு ஜல்லடை, மாவு சலிக்கக்கூடிய ஜல்லடை, அது எல்லாமே இங்கே வந்து இந்த செக்ஷனில் இருந்துச்சு. லைட்டர்லாம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்களா இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான்ஸ்டிக் இருந்தது. நாங்கள் மெயினாக வந்ததே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கேஸ் ஸ்டவ் வாங்கலாம் அப்படின்றது. என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து கேஸ் ஸ்டவ் பார்க்கணும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் மெயினாகவே வந்தது. ஆஃபரில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1999 ரூபாய்க்கு வந்து சூர்யா ஃப்ளேமில் போட்டிருந்தாங்க. சில்வர் கேஸ் ஸ்டவ் போட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூர்யாவில் வந்துட்டு 3 அடுப்பு உள்ளது வந்து 3500, 2 அடுப்பு உள்ளதும் 2500 ரேட்டு வந்து போட்டிருந்தாங்க. இது வந்து ஹாட் பாக்ஸ், 3 அடுக்கு உள்ள ஹாட் பாக்ஸ். இதெல்லாம் கிஃப்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஹாட் பாக்ஸ் எல்லாம் கிஃப்ட்டுக்கு கொடுக்கலாம். எனக்கு வந்து தோசை தவா வாங்கணும் அப்படின்ட்டு தான் நானும் பார்த்துட்ருக்குறேன். ஆனால் ஒன்றும் செட் ஆகலை. டிமார்ட்டுக்கும் போய் வந்து இந்த ஸ்டவ்வை வந்து பார்த்தோம். ஆனால் வந்து கடைசியில் வந்து ரிலையன்ஸில் தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. நல்ல ஒரு ரீசனபிளான ப்ரைஸாக இருந்துச்சு ரிலையன்ஸில். இது வந்து சில்வர். சூர்யா ஃப்ரேமில் சில்வரில் கொடுத்துருந்தாங்க. இது பிஜியான ப்ரெஸ்டீஜ்லாம் இதில் இருந்தது. வாரண்டியும் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடாயி, இதில் எல்லாமே நான்ஸ்டிக்கில் இருந்துச்சு. ரேட்டும் வந்து நல்ல ஒரு கம்மியாக தாங்க இருந்துச்சு. பெரிய நான்ஸ்டிக் தவாவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 399 ரூபா போட்டிருந்தாங்க பெரிய நான்ஸ்டிக் தவாவே. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டீ போடுற சட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 130 ரூபாய்க்கு நல்ல ஒரு வெயிட்டான சட்டியாக இருந்துச்சு. ஆனால் நல்லாவும் இருந்தது. இதெல்லாம் 229 போட்டிருந்தாங்க. இப்போ பாருங்க இந்த டீ வடிகட்டுற சட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 130 தான். ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல பெருசாகவும் இருந்துச்சுங்க, நல்ல வெயிட்டாகவும் இருந்துச்சு, நல்லா இருக்கு. ஆனால் நல்லா புடி நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி இந்த சட்டிங்கெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா செட்டாக கொடுத்துருந்தாங்க. அது வந்து 4399 அப்படி இருந்துச்சு இதோட ரேட்டெல்லாம். குளிப்பணியற சட்டி நான் ஒன்று வாங்கிக்கிட்டேன். 199 தான் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. 11 குழி இருந்துச்சு அதில். நல்லா இருக்கு. ஆனால் நான் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 5.5 பெட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 249 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குக்கரும் பார்த்தோம். அது வந்து ஆஃபர்லேயும் குக்கர் வந்து போட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா 399 ரூபாய்க்கு போட்டிருக்கிறாங்க 2 லிட்ரு. இது பார்த்தீங்கன்னா ஹாட் பேக். இது எதுக்குன்னா அந்த ஆஃபீஸ்க்கு போகிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, தோசை அந்த மாதிரி கொண்டு போய்க்கலாம். அப்புறம் வந்து இது வந்து எங்கள் அக்கா கூட போனப்போ நாங்கள் வந்து எடுத்தது இந்த வீடியோ. அதான் 2 வீடியோ நான் மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ஹாட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருந்துச்சுங்க. ரேட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 349 ரூபாய்க்கு இருந்தது. நல்ல வெயிட்டாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நிறைய கலர்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் ஒயிட் கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் வந்து ரெட்டு சாண்டில்லாம் கொடுத்துருந்தாங்க. ஒயிட்டுக்கு வந்து கோல்டன் கலர் வந்து கேப்பு கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஹேட் பேக் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்ல வந்து பெருசாக இருக்குங்க. எப்படி 1 கிலோ ரைஸ் வந்து இதில் வந்து ஃபில் பண்ணலாம் போல், அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அப்புறம் இந்த இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 ஹாட் பேக் கொடுத்துருந்தாங்க. ஓரளவுக்கு வந்து பெருசாக தாங்க இருந்துச்சு. இதுவுமே வந்து வெயிட்டாக தான் இருந்தது. இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே கொடுத்துருப்பாங்க.
மூணு ஹேண்ட்பேக் இருந்துச்சு, நல்லா குட்டி குட்டியாகவும் இருந்தது. ஃபஸ்ட்டு ஹேண்ட்பேக்கு நல்லா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இதே நான் வந்து பார்த்துட்டு பார்த்தோம், நாங்கள் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து மேலே வந்து மெட்டீரியல் செக்ஷனுக்கு நம்ம போனோம். ஹேட்பேக்கோட ரேட்டு வந்து 299 போட்டிருக்காங்கங்க, மூணு ஹேட்பேக்கு. நல்லா இருக்கானா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் கமெண்ட் ஷேர் கொடுத்து பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக வர்றவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்ட் 3 வீடியோவில் ரிலையன்ஸ் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரை நம்ம போய் பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட சேனலோடு இணைந்திருங்கள். இப்படிக்கு உங்கள் சகோதரி. பாய்.